மேற்குவங்க சட்டப்பேரவையை முடக்கி வைத்து ஆளுநர் ஜக்தீப் தன்கர் உத்தரவிட்டுள்ளதால் அம்மாநில அரசியலில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு ஆளுநராக ஜக்தீப் தன்கர் பொறுப்பேற்றது முதல் அவருக்கும் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வருகிறது. மாநிலங்களவையில் நேற்று முன்தினம் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சுகேந்து சேகர் ராய் மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கரை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக மேற்குவங்க சட்டப்பேரவையை முடக்கி ஆளுநர் ஜக்தீப் தன்கர் உத்தரவிட்டுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் 174வது பிரிவு வாயிலாக தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்குவங்க சட்டப்பேரவையை பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் முடக்கி வைக்க உத்தரவிட்டுள்ளதாக அந்த உத்தரவில் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே திரிணாமுல் கட்சிக்குள் நடக்கும் குழப்பத்தால் அரசுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மாநில அரசின் பரிந்துரையின் அடிப்படையில்தான் ஆளுநர் சட்டப்பேரவையை முடக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவா உத்தராகண்ட் மாநிலங்களில் நாளை ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை 55 தொகுதிகளில் நடக்கிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட், மணிப்பூர், கோவா ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான தலைவர்களின் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வரும் திங்கட்கிழமை தேர்தலை எதிர்கொள்ளும் உத்தராகண்டில் பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உத்தராகண்டின் ருத்ரபூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்களை வழங்கி மத்திய அரசு உதவி செய்ததாக கூறினார். அச்சமயத்தில் உத்தராகண்டில் காங்கிரஸ் அரசு இருந்திருந்தால் பெருமளவில் ஊழல் நடைபெற்றிருக்கும் எனவும் அவர் கூறினார். பாரத் கோபி ராஷ்டிர மாநிலே தயார் நீங்க உத்தராகண்ட் கீ இஸ் வீர் தர்த்தி கே घर घर से सेना में नौजवान जाते हैं, देश की हिफाजत के लिए जाते हैं. கதிமா பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி மக்களின் வளர்ச்சிக்காக பணியாற்றுவதே அரசியல் தலைவர்களின் கடமை என்றார். ஆனால் உத்தராகண்ட் முதலமைச்சர் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் சுய வளர்ச்சிக்கான பணிகளை மட்டுமே செய்வதாக குற்றம் சாட்டினார். வேலை வாய்ப்பு இல்லாததால் உத்தராகண்டில் இருந்து வெளியேறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். के लिए कुछ नहीं, किसानों के लिए कुछ नहीं, मिडिल क्लास के लिए कुछ नहीं, जो छोटे और मध्यम व्यापारी हैं, जो इस तरह की दुकानें चलाते हैं, जो रास्ते में हैं इधर, जो छोटे छोटे मैन्युफैक्चरिंग के यूनिट बनाते हैं, उनके लिए कुछ नहीं. பஞ்சாபில் பாஜக பஞ்சாப் லோக் காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அதில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதலர் தினத்திற்காக ஓசூரிலிருந்து ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்யும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக இறங்கியுள்ளனர். நல்ல மண்வளம், சீரான தட்பவெப்ப நிலையை கொண்டுள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிக அளவில் ரோஜா மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்குள்ள பசுமை குடில்கள் மற்றும் திறந்தவெளி மூலம் சுமார் 2000 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவில் ரோஜா மலர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தாஜ்மஹால், நோப்ளஸ், பிரஸ் ரெட், கிராண்ட் காலா, பிங்க், அவலான்ச் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட வகையான ரோஜா மலர்கள் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் காதலர் தினம் ஆகிய விழா கொண்டாட்டங்களுக்காக மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணத்தால் காதலர் தினத்திற்காக உற்பத்தி செய்த பூக்கள் விற்பனையாகாமல் நஷ்டத்தை சந்தித்ததாக கூறுகின்றனர் விற்பனையாளர்கள். காலதினம் வந்து வேலை நாட்களில் வர்றதுனால
ஒரு மிக அதிகமான தேவை ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் ஃப்ளைட் சார்ஜ் வந்து 100 ரூபாய்க்கு 300 ரூபாய் அந்த மாதிரி 1:3 ரேஷியோல இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் தேவை அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து பூக்கள் அனுப்புறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருந்தோம். ஆனால் நவம்பர் மாதத்தில் பெஞ்ச மழையினால் தோனியா மெல்லியூர் போன்ற நோய் தாக்கம் ஏற்பட்டு மலர் உற்பத்தி வந்து 20-30% மலர் உற்பத்தி குறைஞ்சது. பருவநிலை மாற்றத்தினால வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டிய மலர் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜனவரி 25-26 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதனால் குறித்த நேரத்தில் வந்து உற்பத்தியை கொண்டு வர முடியல. இந்த நிலையில் இந்த ஆண்டு காதலர் தினத்தை குறிவைத்து ரோஜா மலர் சாகுபடி நடைபெற்ற நிலையில் நவம்பர் மாதம் பெய்த கனமழை காரணமாக செடிகள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எதிர்பார்த்த உற்பத்தியில் 30% குறைந்திருப்பதாக தெரிவிக்கும் விவசாயிகள் தற்பொழுது உள்ளூர் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் ஆர்டர்கள் குவிய தொடங்கியுள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காதலர் தினத்திற்காக சிவப்பு ரோஜா மலர் 1 20 ரூபாய்க்கும் மஞ்சள் வெள்ளை உள்ளிட்ட நிற ரோஜாக்கள் 16 ரூபாய் வரை விற்பனையாவதாகவும் தெரிவிக்கின்றனர். மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கிறதுனால பூக்களோட தேவை அதிகமாக இருக்குது. ரோஜா ஜர்பரா கார்னேஷன் கிரசந்தம் எல்லா மலரோட விலையும் உயர்ந்திருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரோஜா மலர் வந்து ஒரு மலரோட விலை வந்து 14-15 ரூபாய் 16 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 20-22 ரூபாய் வரைக்கும் தரமான பொருட்கள் வந்து விலை போயிட்டுருக்கு. விவசாயிகள் வந்து விளைவில் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் உற்பத்தி வந்து குறைஞ்சதுனால விவசாயிகள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவு அந்த அச்சீவ்மெண்ட் வந்து கொண்டு போக முடியல. இதனிடையே கொடைக்கானலிலும் கொய் மலர்கள் அறுவடையில் மலை கிராம விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 20 பூக்களை கொண்ட ஒரு கொத்து 2 மாதங்களுக்கு முன்பு 100 ரூபாய் முதல் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. காதலர் தினம் நெருங்குவதை அடுத்து 20 பூக்கள் கொண்ட ஒரு கொத்து விலை இரட்டிப்பாகி 200 முதல் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒசூரில் இருந்து செய்தியாளர் செல்வா, கொடைக்கானலில் இருந்து செய்தியாளர் ஜாஃபர் சாதி. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் பதிலடி கொடுக்கும் என்று ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசி மூலமாக நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நீடித்ததாக வெள்ளை மாளிகை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் எல்லையில் ரஷ்ய படைகள் குவிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் பைடன் கவலை தெரிவித்ததாகவும் உக்ரைன் மீது ரஷ்யா அத்துமீறி படையெடுத்தால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் என பைடன் கூறியதாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் புட்டின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் தெரியவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் பதிலடி கொடுக்கும் என்று அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தையை தொடர ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்யா வெளியிட்ட தகவல்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா எந்த நேரத்திலும் போர் தொடுக்கலாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதனால் அந்நாட்டில் செயல்பட்டு வரும் தூதரகத்தை மூட அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு உக்ரைன் ஆர்வம் காட்டி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் ரஷ்யா 100,000-க்கும் அதிகமான ராணுவ வீரர்களை உக்ரைன் நாட்டின் எல்லையில் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவன் எந்த நேரத்திலும் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தலாம் என கூறினார். இதனால் அங்குள்ள அமெரிக்கர்கள் அனைவரும் நாடு திரும்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். We encourage all American citizens who remain in Ukraine to depart immediately. We want to be crystal clear on this point. Any American in Ukraine should leave as soon as possible and in any event in the next 24 to 48 hours. We obviously cannot predict the future. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பணியாளர்கள் ஏராளமானோர் ஏற்கனவே நாடு திரும்பிவிட்ட நிலையில் ஞாயிற்றுக்கிழமை முதல் தூதரகம் மூடப்படுவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. உக்ரைனின் மேற்கு பகுதி நகரமான லிவில் மிக குறைந்த பணியாளர்களுடன் தூதரகம் இயங்கும் என்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. போர் மூழ்வதை தடுக்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரனும் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். முன்னதாக கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட டிரான்ஸ் அட்லாண்டிக் நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுடன் அதிபர் பைடன் உக்ரைன் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தினால்
கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க தலைவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் கூடுதலாக 3000 ராணுவ வீரர்களை உக்ரைன் எல்லைக்கு அனுப்ப அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதனிடையே மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் உக்ரைனில் காவல்துறையினர் போர் பயிற்சி மேற்கொண்டனர். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள கிரைமியாவிற்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையினர் பயிற்சியில் ஈடுபட்டனர். சூழ்நிலையை சீர்குலைக்கும் காரணிகளுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுக்கும் வகையில் 1000 மேற்பட்ட காவல்துறையினர் பயிற்சியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அனைத்து